Hi, everyone. Welcome and welcome to our channel, Classy Forever. In this video, we will talk about the grooming series part 4. In this video, we will cover the must-have grooming products for both men and women. So, we already uploaded part 1, 2 and 3 in the grooming series. We will explain the skin care, hair care and body care in detail. So, we will start the series. We will start the last video. 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 So, if you want to see the parts, check the description link. So, if you want to subscribe to our channel, subscribe to our channel. Then, if you want to see the notification. So, grooming is a product you first test. We are going to use a face wash. So, what do we do? First, skin care and grooming products. So, first, face wash. So, face wash is a skin type. Now, you can use the face wash. You can use the face wash. So, if you use the option, so na vandha pathina indha Himalaya oda indha orange face wash vandhu use pannuven appra Himalaya la neem face wash irukala adhu vandhu use pannuven so appra pathina wow oda vitamin c face wash na vandhu use pannuven appra wow la charcoal variant andha face wash vandha na use pannuven so idhula vandhu pathina na use panna kudiya face wash ungaloda skin type ki etha madri neenga endha face wash venala use pannikala so face wash vandhu edukaga use pandrom nu pathina soap la vandhu ph level vandhu jaasthi irukum adha nam skin ku vandhu suit agada adanalla skin ku thaniya prepare pannadhu vandhu pathina face wash so adanalla face wash vandhu dharalama ungaloda routine skin care routine la vandhu இது கண்டிப்பா எல்லார்கிட்டயும் இருக்கும் இல்லனா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க சோ அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபேஸ் ஸ்க்ரப் அதாவது ஃபேஸ் ஸ்க்ரப் வந்து பாத்தீங்கன்னா DIY ல நம்ம நிறைய ஃபேஸ் ஸ்க்ரப் வந்து प्रिபெயர் பண்ணிருப்போம் பட் நீங்க ஹாஸ்டல்ல எல்லாம் தங்கி இருக்கீங்க வெளியில எல்லாம் இருக்கீங்கனா நீங்க ப்ராடக்ட்ஸே வாங்கி வச்சுக்கலாம் அடிக்கடி நீங்க எல்லாத்தையும் கலந்து mix பண்ணிட்டேக்கணும் அவசியம் கிடையாது சோ ஃபேஸ் ஸ்க்ரப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹிமாலயால டான் ரிமூவல் ஆரஞ்ச் இந்த ஃபேஸ் ஸ்க்ரப் வந்து இருக்கு சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிட் மாதிரி இருக்கும் இதுல என்னென்னலாம் இருக்கும்னா ஒரு ஃபேஸ் வாஷ் ஒரு ஃபேஸ் ஸ்க்ரப் ஒரு பீல் ஆஃப் மாஸ்க் வந்து இருக்கும் இது எப்படி யூஸ் பண்ணனும் டீடைலா நான் ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்கேன் சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸா இருந்தாலும் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸா இருந்தாலும் உங்களோட பாக்கெட் மணில வாங்குற மாதிரி தான் இருக்கும் இது மூணுமே சேர்த்து எனக்கு 175 ரூபீஸ் தான் வந்தது இது மூணு வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட வீக்கெண்ட் ஸ்கின் கேர் ரூட்டீன்ல வந்து இன்குளூட் பண்ணிக்கலாம் உங்களோட ஸ்கின்ல டான் இருந்தா அதை ரிமூவ் பண்றதுக்கு ஸ்கின் கொஞ்சம் பிரைட்டன் அப் பண்றதுக்கு அந்த வீக் ஃபுல்லா கொஞ்சம் க்ளோயிங்கா இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வேணும்னா வாங்கிக்கலாம் இல்லனா நீங்க DIY வந்து ப்ரிபேர் பண்ணிக்கலாம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு ஃபேஸ் ஸ்க்ரப் இதுல நீம் வேரியன்ட் இருக்கு ஹிமாலயால மட்டும் தான் நான் வந்து இந்த ரெடிமேட் ஃபேஸ் ஸ்க்ரப் வந்து யூஸ் பண்ணிருக்கேன் வேற எதுலயும் நான் யூஸ் பண்ணது கிடையாது அதனால என்கிட்ட இது இருக்கவே உங்களுக்கு இது வந்து சஜஸ்ட் பண்றேன் இன்னும் எவர் யூத்ல வந்து பாத்தீங்கன்னா வால்நட் ஸ்க்ரப் இருக்கு அதெல்லாம் வந்து சூப்பரா இருக்கும் ரிவ்யூஸ்லாம் நான் வந்து பாத்திருக்கேன் சோ உங்க ஸ்கின் டைப்புக்கு சூட் ஆகுற மாதிரி ஏதாவது ஒரு ஃபேஸ் ஸ்க்ரப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் மாஸ்க் நான் வந்து ஃபேஸ் மாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா பொதுவாவே DIY ஃபேஸ் மாஸ்க் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் நீங்க ப்ராடக்ட்டும் வந்து வாங்கிக்கலாம் ஹிமாலயால இருக்கு நீம் ஃபேஸ் பேக் இருக்கு பதஞ்சலியில முல்தானி மிட்டி ஃபேஸ் பேக் இருக்கு இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவே நிறைய ஃபேஸ் பேக்ஸ்லாம் வந்து அவைலபிளா இருக்கு வேணும்னா நீங்க வந்து தாராளமா வாங்கிக்கலாம் அப்படி இல்லனா நீங்க DIY வந்து நார்மலா ப்ரிபேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் சோ நெக்ஸ்ட் டெய்லி ஸ்கின் கேர் ரூட்டீன்ல வந்து பாத்தீங்கன்னா டோனர் வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணனும் நான் வந்து ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுவேன் டோனருக்கு அப்படி இல்லனா இந்த வாவோட விட்டமின் சி டோனர் நான் வந்து யூஸ் பண்ணுவேன் நீங்க உங்ககிட்ட எந்த டோனர் வந்து அவைலபிளா இருக்கோ எந்த பிராண்ட் பிடிச்சிருக்கோ நீங்க எது வேணாலுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சோ டோனர் பொதுவா எதுக்காக யூஸ் பண்ணனும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் டைப் இருக்கு அப்படின்னா நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல இருக்க நேச்சுரல் ஆயில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்துடும் ஸோ அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்கின்ல எக்ஸஸ் ஆயில் வந்து செக்ரேட் ஆகும் ஸ்கின்ல இருக்க போர்ட்ஸ் வந்து ஓப்பனா இருக்கும் இந்த போர்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிங் பண்றதுக்கும் அப்புறம் எக்ஸஸா உங்க ஸ்கின்ல வந்து ஆயில் செக்ரேட் ஆகாம இருக்கிறதுக்கும் தான் டோனர் வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ உங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின் இருந்தால் முக்கியமா டோனர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது எந்த பிராண்ட் வேணாலும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லனா ரோஸ் வாட்டர் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லேயே ரோஸ் வாட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் வந்து வாங்கி வச்சுக்கோங்க நான் ரெகுலரா என்ன யூஸ் பண்ணுவேன்னா ஆலோவரா ஜெல் தான் வந்து மாய்ஸ்சரைசரா யூஸ் பண்ணுவேன் ஸோ இது இல்லைனா லாக்டோகிலமைனோட அந்த வயலட் கலர் பாட்டில் இருக்குல்லையே அது வந்து யூஸ் பண்ணுவேன் பட் அது இப்போ யூஸ் பண்ணுறது கிடையாது அலோவரா ஜெல் தான் இப்போ கரண்ட்டாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ மாய்ஸ்சரைசர் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் எல்லா ஸ்கின் டைப்புமே சொல்கிறேன் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலும் சரி ட்ரையாக இருந்தாலும் சரி ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்கின் வந்து ட்ரை ஆகிடும் ஸோ திரும்ப அந்த மாய்ஸ்சர் கொடுக்கணும் நம்ம ஸோ அதுக்காக தான் ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அலோவரா ஜெல் வந்து எல்லா ஸ்கின் டைப்புமே வந்து யூஸ் பண்ணலாம் இல்லைனா உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க ஸோ நான் இப்போ இது வரைக்கும் ஸ்கின் கேரில் என்னென்னலாம் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து வாங்கிக்கோங்க டோனர் உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க இல்லைனா ரோஸ் வாட்டர் வந்து வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட் மாய்ஸ்சரைசர் உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி வந்து வாங்கிக்கோங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர் ரொட்டீன் டெய்லி காலையில் அண்ட் நைட் வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி காலையில் எழுந்தோடனே இந்த ஸ்கின் கேர் வந்து பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து க்ளீனாக ஹெல்த்தியாக இருக்கும்
ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன சொன்னேன்னா ஃபேஸ் ஸ்க்ரப் வந்து சொன்னேன் உங்களுக்கு. இந்த ஃபேஸ் ஸ்க்ரப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணக்கூடாது, வீக்லி ஒன்ஸ் ஆர் வீக்லி ட்வைஸ் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஃபேஷியல் மாதிரி பண்ணுறீங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபேஸ் பேக் வந்து சொல்லியிருக்கேன், ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் ரெடிமேடும் வாங்கிக்கலாம், அப்படி இல்லைன்னா டிஐஒய் வந்து பெஸ்ட்டு. ஸோ இந்த ஃபேஸ் பேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இல்லை உங்கள் ஸ்கினில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபேஸ் பேக்கை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து இந்த ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த அஞ்சு ப்ராடக்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் கேருக்கு தேவைப்படும். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் க்ரூமிங் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா தாராளமாக வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிப்ஸுக்கு வந்து லிப் பாம் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த லிப் பாம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஹெவன் அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸில் வந்து 10 ரூபாய் 20 ரூபான்னு சொல்லிட்டு ஃபேன்சி ஸ்டோரில் இல்லை டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் எல்லா இடத்துலையும் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி லிப் பாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இது ரொம்ப நேரம் மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும் உங்களோட லிப்ஸில். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்லின். வேஸ்லின் வந்து இது நீங்கள் மல்டிபர்பஸாக வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு வேஸ்லின் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களோட லிப்ஸை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் லிப் பாம்க்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த வேஸ்லின் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நெயில்ஸ் வந்து இருக்கு இல்லையா, ஸோ நெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பிரேக்கேஜ் ஆகுது, சத்து இல்லாமல் இருக்குது, உடஞ்சு உடஞ்சு போகுது, இந்த மாதிரி நெயில்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா இந்த கியூட்டிக்கல் ஏரியா இருக்குல்ல இந்த இடத்துல நீங்கள் டெய்லி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிக்கலாம். இது உங்களோட நெயில் ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கையில் இருக்க நெயில்ஸ் காலில் இருக்கிற நெயில்ஸ் ரெண்டுத்துக்குமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அப்புறம் லிப்ஸும் மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம எதுக்கு மூவ் பண்ண போகிறோம்னா நம்மளோட பாடி கேருக்கு வந்து மூவ் பண்ண போகிறோம். ஸோ பாடி கேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம வந்து பாடியை வந்து க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு சோப்பு தான் வந்து யூஸ் பண்ணுவோம். நான் வந்து என்ன சோப்பு யூஸ் பண்ணுறேன் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்குறீங்க. நான் சிந்தால் சோப்பு தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். சிந்தாலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் மேலே ரேப்பர் வந்து வரும், உள்ள சோப்பு வந்து க்ரீன் கலரில் இருக்கும், அந்த சோப்பு தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ சோப்பு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, நீங்கள் ஒரு நல்ல சோப்பு யூஸ் பண்ணுறீங்கன்னா தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுவும் இல்லாமல் அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பாடி வாஷ் வந்து யூஸ் பண்ணுவேன். எதுக்காக பாடி வாஷ் வந்து யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா சோப்பே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் சோப்பு யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் ரொம்ப கொஞ்சம் ட்ரையாக ஃபீல் ஆகும். நம்ம அடுத்து பாடி லோஷன் இல்லை மாய்ஸ்சரைசர் ஏதாவது வந்து அப்ளை பண்ணணும். பட் இந்த பாடி வாஷ் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல இருக்க நேச்சுரல் ஆயில் வந்து அது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாது. ஸோ நார்மலாகவே நம்ம ஸ்கின் வந்து மாய்ஸ்சரைசிங்காக பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடிக்கடி எப்பயாச்சும் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் என்ன பாடி வாஷ் வந்து யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பாடி வாஷ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது வாவோட உப்டன் பாடி வாஷ். ஸோ இது வந்து ஷவர் ஜெல், இது வந்து பாடி குப்பிட்டோட இந்த மேங்கோ ஃப்ளேவரில் இருக்க ஒரு ஷவர் ஜெல். ஸோ இது ரெண்டு தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எதாவது நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நான் இது யூஸ் பண்ணவே உங்களுக்கு இது சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது எதுவானாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ரன்ஸும் வந்து சூப்பராக இருக்கும், அதே சமயம் நம்ம ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஸ்கின் வந்து ட்ரையாக ஃபீல் ஆகாது குளிச்சதுக்கப்புறம். ஸோ நீங்கள் வேணும்னா பாடி வாஷ் வந்து ட்ரை பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் வந்து சோப்பே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஸ்க்ரப். ஸோ எதுக்காக பாடி ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கின் பாடி ஸ்கின்னுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்க மாட்டோம். ஸோ பாடியில் அங்கங்கே டேன் ஆகிருக்கும், இல்லை ஒழுங்காக குளிக்கலன்னா அழுக்காக இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஸ்க்ரப் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் ஆகிறதுக்கு உங்கள் டேன் பாடியில் வந்து இருக்குது, அதாவது வெயிலில் போய் உங்களுக்கு வந்து இப்போ இது வரைக்கும் கை வச்சு போடுறீங்கன்னா இது வரைக்கும் ஒரு கலராக இருக்கும், இதுக்கப்புறம் வேறு ஒரு கலராக இருக்கும், இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து இருந்ததுன்னா பாடி ஸ்க்ரப் யூஸ் பண்ணிங்கன்னா சரியாக போயிடும். ஸோ கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் வந்து பாடி ஸ்க்ரப் வந்து யூஸ் பண்ணுறது நல்லது. ஸோ நிறைய டிஏவி பாடி ஸ்க்ரப்பு இல்லை குளியல் பவுடர்லாம் நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு செலவு பண்ணி ப்ராடக்ட்ஸ் வாங்க வேணாம்னா நீங்கள் அது வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா நான் என்ன பாடி ஸ்க்ரப் வந்து யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பாடி குப்பிட்டோட இந்த சாக்லேட் பாடி ஸ்க்ரப். இது எல்லாமே ஆல்ரெடி நான் என்னோடய வீடியோஸில் வந்து காமிச்சது தான். ஸோ இந்த பாடி ஸ்க்ரப் வந்து நல்லாயிருக்கும், செம்ம எக்ஸ்போலியேட்டிங்காக இருக்கும் நம்ம ஸ்கின்ல வந்து யூஸ் பண்ணோன்னா. ஸோ இந்த மாதிரி பாடி ஸ்க்ரப் ஏதாவது ஒன்று வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 3 to 4 months வரைக்கும் வரும், ஏன்னா நீங்கள் வீக்லி ஒன்ஸ் தான் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அப்போ மாதத்துக்கு 4 முறை தான் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இதில் நம்ம காசு போட்டு வாங்கி வச்சாலும் நமக்கு ரொம்ப நாள் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாடி லோஷன். பாடி லோஷன் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுறது வந்து நல்லது, பட் நான் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது இப்போதைக்கு பாடி லோஷன். ஸோ வேஸ்லின்ல வந்து பார்த்தீங்கன்னா பாடி லோஷன்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்கும். உங்கள் ஸ்கின் வந்து எக்ஸ்ட்ரீமாக ட்ரையாக இருக்குது, விண்டர் சீசன்லலாம் இப்படி கோடு போட்டால் கோடு விழுகுது அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல பாடி லோஷன் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ வேஸ்லின்ல வந்து பாடி லோஷன் வந்து சூப்பராக இருக்கும், அஃபோர்டபுளாகவும் இருக்கும், நீங்கள் தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் உங்கள் ஸ்கின் ட்ரையாக ஃபீல் ஆகும் இல்லையா. ஸோ அந்த லோஷன் நம்ம பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணும்போது நம்ம எப்படி ஃபேஸுக்கு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம பாடிக்கு தேவையான மாய்ஸ்சர் வந்து ரீட்டைன் ஆகும். ஸோ அதுட்டு உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப சீக்கிரமாக ஏஜ் ஆகாது, அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும், ட்ரை ஆகும் ஆகாது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாடி லோஷனோட வேலை. ஸோ இது போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா குளிக்க போகிறதுக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெய் நம்ம பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு குளிச்சோம்னாலும் மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் அது பாடி லோஷன் வாங்க முடியலன்னா நீங்கள் இந்த மாதிரி மெத்தட்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாடி கேர் ப்ராடக்ட்ஸ், அதாவது நம்ம எக்ஸ்டர்னலாக வந்து நம்ம ஸ்கின்னை வந்து க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு.
பண்றதுக்காக. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹைஜீன் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ். இதுவரைக்கும் நம்ம பார்த்ததே நம்ம பாடியை வந்து நல்லா கிளீனா சூப்பரா மெயின்டைன் பண்றதுக்காக தான். சோ இது என்ன ஹைஜீன் ரிலேட்டட்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட பாடி ஹேரை வந்து ரிமூவ் பண்றதுக்கான ப்ராடக்ட்ஸ் வந்து கண்டிப்பா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்கிட்டயுமே வந்து இருக்கணும். சோ அதுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஹேர் ரிமூவல் கிரீம்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ரேசர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம் தான். சோ இன்னும் நிறைய இருக்கு எப்பிலேட்டர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, பட் பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ஹேர் ரிமூவல் கிரீம்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ரேசர் வந்து யூஸ் பண்ணலாம். சோ ரேசர் வந்து பாத்தீங்கன்னா பொண்ணுங்க யூஸ் பண்றாங்கன்னா பொண்ணுங்களுக்கும் தனியா ரேசர் வந்து இருக்கும் இல்லையா, வீனஸ்ல இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ்ல வந்து இருக்கு. சோ அது மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்க ஸ்ட்ரிப் வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும், அது உங்க ஸ்கின்னை வந்து சாஃப்டா மெயின்டைன் பண்றதுக்கு நல்லா இருக்கும். சோ பாய்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய நார்மல் ஷேவிங் ரேசர் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா உங்க ஸ்கின் கொஞ்சம் ஹார்டா ரஃபா இருக்கும். சோ அதனால அந்த மாதிரியான ரேசர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது போத் அண்டர்ஆர்ம் ஹேர் வந்து ரிமூவ் பண்றதுக்கு, இல்ல கையில காலில் இருக்க முடி வந்து ரிமூவ் பண்றதுக்கு, இல்ல பிரைவேட் ஏரியால இருக்க ஹேர் ரிமூவ் பண்றதுக்கு, சோ எதுக்கு வேணாலும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் கரெக்டான மெத்தட்ல வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்னு பாடி ஹேர் ரிமூவல் கிரீம், அப்படி இல்லைன்னா ரேசர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சோ இது ரெண்டும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்கள்கிட்ட இருக்க வேண்டிய ப்ராடக்ட்ஸ். இது வந்து இன்டிமேட் ஹைஜீன் ரிலேட்டடான விஷயம். சோ அப்பதான் நம்ம பாடியில இருந்து அந்த ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா பேட்ச் ஸ்மெல் வராம நல்லா இருக்கும். சோ அதனால கண்டிப்பா இந்த ரெண்டு ப்ராடக்ட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ வந்து ஸ்மெல் ரிலேட்டடா பார்த்ததுனால நம்ம க்ரூமிங்ல வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஸ்மெல் வந்து வெளியில கொஞ்சம் நல்லா இருந்ததுனாலே நம்ம மேல ஒரு குட் இம்ப்ரெஷன் வரும், பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், பெர்ஃபியூம்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம், டியோடரண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். சோ பெர்ஃபியூம்ஸ் வந்து நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது வரைக்கும் நிறைய பிராண்ட் பெர்ஃபியூம்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ண கிடையாது, ஒரே ஒரு பிராண்ட் பெர்ஃபியூம் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடி குப்பிட்டோட பெர்ஃப்யூம் வந்து நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு வேரியன்ட் வந்து இப்போ என்கிட்ட இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லில்லி அண்ட் ஸ்பைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியன்ட், இது வந்து டியூபரோஸ் லவ் அப்படிங்கிற ஒரு வேரியன்ட். ஸோ இந்த ரெண்டு பெர்ஃப்யூம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது ரெண்டுத்தோட ஸ்மெல்லும் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும், லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மென்கான பெர்ஃப்யூம் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா பாடி குப்பிட்லே மிஸ்டர் வண்டர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 100 ml வந்து வரும். ஸோ இதோட பேக்கேஜும் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும், ஸ்மெல்லும் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாஸான பேக்கேஜில் வந்து வருது இது பார்க்குறதுக்கு. ஸோ இதோட பெர்ஃப்யூமும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த பெர்ஃப்யூமோட ஸ்மெல்லும் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் மென்னாக இருக்கீங்கன்னா இந்த வேரியண்ட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், பாடி குப்பிட்லே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நான் முன்ன சொல்லியிருந்தாலே அந்த டியூப் ரோஸில் இந்த வேரியண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல் வந்து செம்ம சூப்பராக இருக்கும், எனக்கு இதுதான் வந்து ரொம்ப பிடிக்கும் இன்னொரு வேரியண்ட் காமிச்சதை விட. ஸோ இதோட பேக்கேஜும் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கிளாஸாக சூப்பராக இருக்கும், கண்ணாடி பாட்டிலில் வந்து வரும் எல்லாமே. ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும் நான் இவ்வளோ வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுற பர்சன் கிடையாது, பட் இந்த வேரியண்ட் நல்லா இருக்கவே இப்போ வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஸ்ட் ரீஜியனில் ஸ்ப்ரே பண்ணி மாதிரி வந்து பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மெல் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் வந்து அடிச்சுக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம், யாருக்கும் பின்னாடி மாதிரி நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பெர்ஃப்யூம் வந்து பாத்தீங்கன்னா இந்த லில்லி அண்ட் ஸ்பைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியன்ட்ல வந்து வரும். ஸோ இது ஆல்ரெடி என்னோட வேற ஒரு வீடியோல வந்து நான் இதை பத்தி அப்டேட் பண்ணியிருப்பேன். இந்த ஸ்மெல்லும் வந்து நல்லா இருக்கும். ஸோ இந்த வேரியன்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கா வந்து ஃபீல் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மைல்டா காமிங், அந்த ஃப்ளவர்ஸோட ஸ்மெல்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து இருக்கும். இந்த பெர்ஃப்யூம் அப்புறம் நான் இந்த வீடியோல யூஸ் பண்ணிருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தோட லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க வேணும்னா போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க, இல்ல அந்த லிங்க் வழியாவே நீங்க வந்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு அந்த மாதிரி பெர்ஃப்யூம்ஸ்லாம் யூஸ் பண்ண பிடிக்கலனாலும் நீங்கள் இந்த மாதிரி பாடி மிஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பாடி மிஸ்ட்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கணும் அப்படின்னா, ஸோ அப்போதைக்கு சட்டன ஸ்மெல் வந்து ரெஃப்ரெஷிங்காக இருக்கணுங்கிறதுக்காக நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நானும் பாப்பாவும் இந்தளவுக்கு இது வந்து காலி பண்ணியிருக்கோம். இது வந்து சிட்ரஸ் ஃப்ளேவரில் வந்து இருக்கும், இதை பற்றியும் நான் ஆல்ரெடி வேறு ஒரு வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பாடி மிஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மெல் ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்காது, அதே சமயம் ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும். உங்களுக்கு அதிகமாக பெர்ஃப்யூம்லாம் யூஸ் பண்ண பிடிக்காதுன்னா நீங்கள் இந்த மாதிரி பாடி மிஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்மெல்லை நல்லா என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ உங்களோட அண்டர்ஆர்ம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கறதுனால ஸ்வெட்டுனால ஸ்மெல் ஓடர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேடாக வந்து வரும். ஸோ அதை நீங்கள் தடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அண்டர்ஆர்ம் ரோலன்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிப்பியாவில் அது மாதிரி நிறைய ப்ராண்டில் வந்து இருக்குது, நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் பெர்ஃப்யூமே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டுனால நம்ம மேலே வந்து ஸ்மெல் பேடாக வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அண்டர்ஆர்ம் ரோலன் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின் கேர் ரொட்டீனா, அப்புறம் பாடி கேர், அப்புறம் ஃப்ராக்ரன்ஸ் வந்து நல்லா வர்றதுக்கு எல்லாத்துக்கான ப்ராடக்ட் வந்து பார்த்தாச்சு. ஸோ முக்கியமான விஷயம் ஹேர் கேர் ப்ராடக்ட் வந்து மறந்துட்டோம். ஸோ ஹேர் கேர் வந்து ரொம்ப சிம்பிள், ஹேர் கேருக்கு ஒரு நல்ல ஷாம்பு வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ நல்ல ஷாம்புனா சல்ஃபேட் அண்ட் பாரபன், இந்த ரெண்டு கெமிக்கலும் இல்லாத ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லது. முடிஞ்சால் அந்த மாதிரி ஒரு ஷாம்புல இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க, இல்லைனா பிரச்சனையே கிடையாது. நீங்கள் நார்மலாக எந்தெந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அதுவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதில் கெமிக்கல்ஸ் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஷாம்பு நம்ம வந்து ஹேர் மாஸ்க் மாதிரி ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி
மணி நேரம்லாம் தலையில வந்து விட மாட்டோம் இல்லையா. ஜஸ்ட் ஒரு 1 minute இல்ல 30 seconds வந்து நம்ம அதை தலையில போட்டு நம்ம தலையில இருக்க எக்ஸ்ட்ரா ஆயில் அண்ட் டர்ட் வந்து ரிமூவ் பண்ண போறோம் அவ்வளவுதான். அதுல ஒன்றும் உங்களுக்கு பெரிய ஹேர் ஃபால் ஒரு சிவியரான ப்ராப்ளம்லாம் அதனால உங்களுக்கு வந்து வராது. ஸோ அதனால இப்போ நீங்க எந்த ஷாம்பு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுவே ரெகுலராக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஒரு நல்ல ஷாம்புல இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நைலோட ஆன்டி ஹேர்ஃபால் ஷாம்பு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட நிறைய வீடியோஸ் வந்து சொல்லியிருக்கேன். இப்போ அது தீர்ந்து போச்சு, புதுசாக அமேசான்ல ஆர்டர் போட்டிருக்கேன், எனக்கு இன்னும் ரிசீவ் ஆகல, அதனால தான் என்னால் இப்போ வந்து காமிக்க முடியல. ஸோ நீங்கள் உங்கள் ஹேர் டைப்புக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நல்ல ஷாம்பு வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. பெட்டர் ஒரு சல்ஃபேட் அண்ட் பாரபன் ஃப்ரீ ஷாம்பு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் இந்த வாவோட அந்த ஆனியன் ஷாம்பு வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது ரொம்பவே சூப்பராக இருந்தது. பட் இப்போ அது வந்து தீர்ந்து போச்சு. ஸோ திரும்ப நான் வந்து ஆர்டர் பண்ணேன், அதனால தான் அதையும் உங்கள்கிட்ட வந்து காமிக்கல. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த பிராண்ட்ஸ் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த மாதிரி வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஷாம்பு நல்லா தான் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷனர். ஸோ கண்டிஷனர் வந்து இப்போ ரெகுலராக நான் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா கண்டிஷனருக்கு பதிலாக நான் நிறைய ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணுறதுனால அந்த ஹேர் மாஸ்க்கே என்னோட ஹேருக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் அண்ட் நரிஷ்மெண்ட்டை கொடுக்கறதுனால நான் கண்டிஷனர் தனியாக வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. அப்படி இல்லைனா உங்களுக்கு ரொம்ப ட்ரை அண்ட் டேமேஜ்டு ஃப்ரிஸி ஹேராக இருக்குது, நான் வேலைக்கு போகிறேன் இல்லை வந்து காலேஜ் போகிறேன், என்னால் ஹேர் மாஸ்க்லாம் போட்டு மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல கண்டிஷனர் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிஷனர் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வாவோட அந்த ஆனியன் கண்டிஷனர் அப்புறம் கோகோனட் ரேஞ்ச் இது ரெண்டுமே வந்து செம்ம சூப்பராக இருக்கும். எனக்கு பர்சனலாக அது வந்து ரொம்ப பிடிக்கும் உங்களோட ஹேரை நல்லா நரிஷ் பண்ணுறதுக்கு. அதே சமயம் அதில் கெமிக்கல்ஸ் வந்து கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டவோட கண்டிஷனர் நல்லாயிருக்கும், பேண்டீனில் நல்லாயிருக்கும், ட்ரெஸ்ஸுமேல நல்லாயிருக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் எது கெமிக்கல் இல்லையோ அது மாதிரி பார்த்து ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லைனா ப்ராப்ளம் கிடையாது, யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிஷனரும் நம்ம ரொம்ப நேரம் நம்மளோட ஹேரில் வந்து போட போகிறது கிடையாது. ஒரு 2 to 3 minutes நம்ம ஹேர் வாஷ் பண்ணி போட்டுட்டு வாஷ் பண்ணிட போகிறோம். ஸோ அதனால் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில். எது உங்கள் ஹேருக்கு சூட் ஆகுதோ அந்த மாதிரியான ஒரு ஹேர் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வீட்டிலே டிஐஒய் ஹேர் ஆயில் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். எது பெஸ்ட் ஹேர் ஆயில்னு சொல்லிட்டு தனியாக நான் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களோட ஹேர் டைப்புக்கு நீங்கள் எந்த மாதிரி ஹேர் ஆயில் யூஸ் பண்ணலாம் அதில் நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் சீரம். ஸோ ஹேர் சீரம் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தலை குளிச்சதுக்கப்புறம் நம்ம மோஸ்ட்டாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை ஒர்க்குக்கு போகிறீங்க அப்படின்னா நம்ம எண்ணெய் உடனே அடுத்த நாளே வந்து அப்ளை பண்ண மாட்டோம். நம்ம முடி வந்து அப்படியே ட்ரையாக இருக்கும் இல்லையா. ஸோ எண்ணெய் அப்ளை பண்ணால் கொஞ்சம் ஹேர் ஸ்டைல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ண மாட்டோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்கள் ஹேர் வந்து ட்ரை ஆகக்கூடாது. ஹேருக்கு தேவையான மாய்ஸ்சரை நம்ம வந்து கொடுக்கணும். அதுக்காக தான் ஹேர் சீரம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஹேர் சீரம் எப்போவுமே உங்களோட ஸ்கேல்ப் ரீஜனில் அப்ளை பண்ணக்கூடாது, ஹேர் லென்த்தில் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ நான் வந்து இப்போ வந்து இந்த லாரியலோட இந்த 5-in-1 டோட்டல் ரிப்பேர் இந்த ஹேர் சீரம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதில் ஸ்ட்ரீக்ஸில் வந்து ஹேர் சீரம் நல்லாயிருக்கும், லிவானில் வந்து நல்லாயிருக்கும், வாவிலே அந்த ஆனியன் ரேஞ்சில் வர ஹேர் சீரம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், அதுவும் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் போனது ஆஃபரில் இருந்தது. 80 ml வந்து பார்த்திங்கன்னா 140 rupees வந்து இருந்தது. ஸோ ஆஃபரில் இருக்கவே இது வந்து வாங்கியிருந்தேன். ஸோ நல்லாயிருக்கு, என்னோட ஹேர்க்கு இது வந்து சூட் ஆகுது, ரொம்ப ட்ரையாக இல்லாமல் வந்து மெயின்டைன் பண்ணுது. ஸோ உங்களுக்கு ரொம்ப ட்ரை அண்ட் டேமேஜ்டு ஃப்ரிஸி ஹேராக இருக்குது, இல்லைனா நான் வந்து தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி மட்டும்தான் வந்து எண்ணெய் தடவேன், அதுக்கப்புறம் நான் எண்ணெய் தடவ மாட்டேன், நடுவில் இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணும்போதுனா நல்ல ஒரு ஹேர் சீரம் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேர் க்ரூமிங்க்கு தேவையான ப்ராடக்ட்ஸ். ஸோ ஹேர் க்ரூமிங்க்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் கேர்ள்ஸுக்கு தேவையானது வந்து சொல்லியிருக்கேன். ஸோ பாய்ஸ் இன்னும் ஒரு சில நிறைய யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், அது வேற ஏதாவது வீடியோ போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க, எனக்கு வந்து அதை பற்றி அவ்வளோவா தெரியல. பட் நான் மற்ற சொன்ன பாடி கேர் அண்ட் இதெல்லாம் வந்து நீங்களும் வந்து தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் சொன்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொசு கொசன் நிறைய சொன்னதுனால ஸோ நான் லிஸ்ட்டு போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், இப்பயும் சொல்கிறேன். உங்களுக்கு எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் வேணும் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம், இல்லை வந்து நோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர் அண்ட் ஸ்கின் கேர் ரொட்டீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபேஸ் வாஷு, ஃபேஸ் ஸ்க்ரப்பு வந்து ஒன்று வாங்கிக்கோங்க, ஃபேஸ் மாஸ்க்கு, நெக்ஸ்ட் டோனர், மாய்ஸ்சரைசர், இது அஞ்சு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ஸ்கின் கேருக்கு தேவை. நெக்ஸ்ட் ஹேர் கேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹேர் ஆயில், நீங்கள் டிஐஒய் ப்ரிப்பேர் பண்ணாலும் ஓகே, வாங்கிக்கிட்டாலும் ஓகே. ஸோ ஹேர் ஆயில், ஷாம்பூ, கண்டிஷனர், ஹேர் சீரம் இது நாலு இருந்தால் போதும் உங்களோட ஹேர் கேரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸ்மெல் வந்து கொஞ்சம் நல்லா வர்றதுக்கு, ஃப்ராக்ரன்ஸ் நல்லா இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூம்ஸு, டியோட்ரண்ட்டு, பாடி மிஸ்ட்டு, அப்புறம் அண்டர்ஆர்ம் ரோலான்ஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இதுவும் இல்லாமல் அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்லின் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க, உங்களோட லிப் கேருக்கு லிப் பாம் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வேஸ்லின் வந்து உங்களோட நெயில்ஸ்லேயே வந்து அப்ளை பண்ணுறோம், நெயில் ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெயில் பாலிஷ், பொண்ணுங்களுக்கு வந்து நெயில் பாலிஷ் போட பிடிக்கும்னா நீங்கள் அதுவும் வந்து ஒரு க்ரூமிங் ப்ராடக்ட் தான். அது உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக என்னென்ன கலர் இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச கலர்லாம் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரூம் ஆகிறதுக்கு உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பியூட்டி ரிலேட்டடாக மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின், ஹேர் அண்ட் பாடியை வந்து க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு, ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் கொடுத்துருக்கு, நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்கான லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் தாராளமாக போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம், வேணும்னா வாங்கிக்கலாம். இல்லைனா நான் சொன்ன ப்ராடக்ட்ஸே உங்களுக்கு எந்தெந்த பிராண்டில் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோ தான் இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ஐ திங்க் க்ரூமிங் சீரிஸ் இதோட முடிச்சுக்கலாம்னு நான் வந்து நினைக்கிறேன். இல்லை மேக்கப் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ்லாம் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் தனியாக ஒரு வீடியோவாக வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோ தான்
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த க்ரூமிங் ரிலேட்டடா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்காது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. உங்களாரையும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.